அனைவருக்கும் வணக்கம். நான் சாமனிஷ் மணிகண்டன். இந்த யூடியூப் சேனல் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம டாபிக் உள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு வந்து அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்னு எப்படின்னா, எந்த இலக்குகளுமே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ராசி மட்டும் இல்லாமல் நட்சத்திரம் லக்னம்லாம் மாறும். ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் இருக்கிறவங்க மட்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இலக்குகளில் வைத்திருப்பார்கள். உயர்ந்த இலக்குகள்னால் ஒரு என்னோடய வாழ்நாளில் ஒரு 10 வருஷத்துக்குள்ளே ஒரு 5 கோடி ரூபா சம்பாதிக்கணும், 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும், இதுவும் உயர்ந்த இலக்கு தான். ஏன்னா ஒரு பெரிய நம்பர் ஆஃப் மணி தான், அப்போ வந்து ஒரு உயர்ந்த இலக்கு தான், இது இல்லைன்னு சொல்லிட முடியாது. இல்லை ப்ரொஃபஷ்னலாக ஏதாவது ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் சாதிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களும் இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரே ராசியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் நட்சத்திரம் லக்னம் டைம் எல்லாமே கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். அந்த பஞ்சாக பலன் எல்லாமே அவர்களை அவங்களோட ராசி பார்க்க பார்த்து, அவங்க ஜாதகம் பார்க்க பார்த்து பார்த்திங்கன்னா அதுக்கான அமைப்பு நல்லாவே இருக்கும். அதே சமயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கோடீஸ்வரனாக இருந்து கடன் பிரச்சனையிலேருந்து மீண்டு திருப்பி ஸ்டார்டிங்லேருந்து வரவங்க கூட திருப்பி அந்த லெவலுக்கு போக முடியும். அதாவது கடன் பிரச்சனை இருந்து கொடிகள் கடன் இருக்குது அப்படின்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், எத்தனை பேர் மீட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்களாம் திருப்பி மீண்டும் வந்திருக்காங்க. அதுக்கான லக்னம் அந்த அமைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா, சப்கான்ஷியஸ் ஆழ்மனம் வந்து ஒரு வலுவானது இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் இருப்பவர்கள்லாம் வந்து வலுவாக இருக்கும், நட்சத்திரம் லக்னம் முக்கியமாக. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரெண்டு விஷயத்தில் அந்த ரெண்டு ராசிக்காரர்கள் மட்டும்தான் இது வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அவங்களுக்கு வலுவாக இருக்குது, ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 7 வருஷமாக நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க. இனிமேல் அவங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட். எந்த ஒரு இலக்குமே இல்லாமல் எனக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சா போதும், ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப் கிடைச்சா போதும், என் வாழ்க்கை அதுவே எனக்கு அதுவே பெரிய அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் நடக்கும். உயர்ந்த இலக்குகளை வைத்திருப்பவர்களுக்கு அந்த கோடீஸ்வரன் ஆவதற்கான பாக்கியங்கள் இருக்கிறது. அந்த இரண்டு ராசிக்கு என்ன அப்படின்றத சொல்கிறதுக்கு பதில் இன்னொரு கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த இரண்டு ராசிக்காரர்கள் மட்டும் இல்லாமல் மீதம் இருக்கும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே நான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஹெல்ப்னா எந்த மாதிரி ஹெல்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியாஸ் எப்படி பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படின்ற ஐடியாஸை உங்களுக்கு நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் என்னிடம் கேட்டால் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்கள் கேட்க வேண்டியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் அதுக்கான லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்கள் அதிலேருந்து கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். வாட்ஸ்அப்பில் நான் அதிகமாக இருக்கவே மாட்டேன். ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 குரூப்பில் இருக்குது, அதான் நீங்கள் அனுப்பின மெசேஜ் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் இதில் மூணுலேயே எதாவது அனுப்புங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ அந்த இரண்டு ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னா, விருச்சக ராசி, ரிஷப ராசி. ஸோ இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் பிறகு மிகப்பெரிய நல்ல ஒரு நல்ல லெவலில் இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஒரு சினிமாவை எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு. இந்த டைரக்டர் எடுத்தால் ரொம்ப கஷ்டப்படுத்தி நம்மளை ரொம்ப ரொம்ப வேலை வாங்கிடுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திடுவாங்க. அதேமாரி ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டு அந்த படம் எப்போ முடியும் அப்படின்னு அந்த கதாநாயகன் எதிர்பார்த்துட்ருக்காப்புல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த விருச்சக ராசி, ரிஷப ராசி இரண்டு ராசிக்காரர்களுக்குமே வந்து 11 மாதத்துக்கு அப்புறம் நல்ல டைம் இருக்குது, நல்ல ஒரு காலம் இருக்குது. விருச்சக ராசிக்கு ரொம்ப வலுவாகவே இருக்குது. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு டைம் இம்ப்ரூவ்மெண்ட், நல்லா கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அக்டோபர், நவம்பர், டிசம்பர், அப்புறம் ஜனவரி, ஜனவரியோடய எண்டு முடியறதுக்கு அப்புறம் பிப்ரவரியில் ஜனவரி 24க்கு பிறகு உங்கள் லைஃப்பில் பெரிய பெரிய நல்ல விஷயங்களாக வரும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க, ரொம்ப அப்படி ஒரு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டோம், இப்போலாம் பாரு இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, ஆனால் 7 வருஷத்துக்கு நான் எப்படி இருந்துருமா, 2012 எப்படி இருந்துருமா, 2013 எப்படி இருந்துருமா, 2015, 2016, 2017, அந்த 2012, 2019 வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் வருஷங்களை நடுவில் இப்படிலாம் கஷ்டப்பட்டான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படலாம், ரொம்ப கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் வந்து அந்த டைமில் யோசிக்கும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த ராசியில் இருக்கவங்க நிச்சயமாக சொல்கிறேன், 100% அவங்க எதிர்பார்க்குற விஷயம்லாம் சுலபமாக முடிப்பாங்க. இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு முடிகிறாங்க ஒரு ஒரு விஷயமோ அந்த விஷயம்லாம் சொல்ல. ஸோ ஆனால் இந்த ரெண்டு ராசி மட்டும்தான் கோடீஸ்வரர் ஆக முடியுமோலாம் நான் சொல்லலை, எல்லாருமாலையும் ஆக முடியும். இந்த ரெண்டு ராசிக்கு ரொம்ப வலுவாக இருக்குது. ராசிக்காரர்களுக்கு
சில விஷயங்கள் பெரிய பெரிய முதலீடு செய்வதற்கு கொஞ்சம் கவனமாக பண்ணணும். கொஞ்சம் ஜோசியம் பார்க்குறது நல்லது தான். இப்போ உங்கள் ஏரியாவிலே யாராவது ரொம்ப நல்லா பார்க்குறவங்க போய் பார்க்கலாம். ஏன்னா ஆன்லைனில் நான் சொல்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப எல்லாத்தையும் உடனே சொல்ல முடியாது, எனக்கும் நிறைய வேலைகள் இருக்குது. ஆனால் பிஸ்னஸ் பற்றி கேட்குறீங்கன்னா பிஸ்னஸ் பற்றி நிறைய விஷயம் உங்களுக்கு சொல்கிறது நான் தயாராக இருக்கேன். ஸோ நீங்கள் எதாவது பிஸ்னஸ் பண்ணணும் ஐடியா கேட்குறதுனா ஐடியா சொல்கிறது நான் தயார். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்கள், உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது எந்த மாதிரி பிஸ்னஸ் இருந்தாலும் அந்த பிஸ்னஸ் எப்படி சேல்ஸ் கொண்டு போகிறது, எப்படி ப்ரொமோட் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு பண்ணுறேன். ஏதோ காசுக்காகலாம் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீயாகவே உங்களுக்கு என்ன என்னால் முடிஞ்சு எவ்வளோ உதவியாக இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் பண்ணித்தரத்துக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ உங்களுக்கு நல்ல டைம் ஸ்டார்ட். ஓகே, விருச்சிக ராசிகர்கள் ரிஷப ராசிகர்களுக்கு ரொம்ப ஸ்டார்ட், மித்த ராசிகர்களுக்கும் நல்லா தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது தனுஷு கும்பம் மகரம் இந்த ராசிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜனவரி. ஆல்ரெடி தனுஷு மகரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அதெல்லாம் விடுங்க, நெகட்டிவான விஷயம் நம்ம இந்த வீடியோவில் பேச வேணாம், பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் மாற்ற முடியும், எவ்வளோ பெரிய நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்ற முடியும். அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன், சோஷியல் மீடியாவில் கேளுங்கள். ஸோ இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பர்சனலாக ஏதாவது நீங்கள் கேட்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். ஸோ அது மூலமா நீங்கள் கேள்வி கேட்கலாம், உங்களுக்கு பதிலளிக்க நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வேலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.